வெல்கம் டு பெஜின்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி அதுக்கு தேவையான பண்ணலாம், ப்ராசஸ்க்கு போயிடலாம். இப்போ பாருங்க, வானலியில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். ரொம்ப ஈஸியானது கடுகுழுந்த பருப்பு. அது வெடிச்சோன்னே சின்ன வெங்காயம், ஆமாம் சின்ன வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சாறு போட்டால் போதும், அஞ்சு போட்டாலே போதும். அஞ்சு வெங்காயம் வரமிளகா ரெண்டு, ரொம்ப காரமெல்லாம் வேணாம், இதுதான் நல்லாயிருக்கும். இது ரொம்ப வணங்கணும்லாம் இல்லை, லேசாக வேணா போகணும். செய்ய 10 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப ஈஸியாக நான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருவேப்பில அந்த மாம்பழம், மாம்பழத்தை அதாவது மாங்காயை முக்கா மாம்பழமாக இருக்கணும், கரெக்டாக பதம் வந்து. இந்த பாருங்கள், இந்த மாதிரி மாம்பழம் தான் ரொம்ப இதுக்கு ஆப்டாக இருக்கும். முக்கா மாம்பழமாக இருக்கணும், பழமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது, முக்கா மாம்பழமாக இருக்கணும். அதை வந்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இவ்வளோ பெரிய பீசஸாக தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் பெரிய பெரிய பீஸாகவே போட்டலாம். இந்த பாருங்கள், நான் ரெண்டு மாம்பழம் எடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸி, ஒரே ஒரு கலரு கலரிட்டு இந்த உப்பு, கல்லுப்பு. கல்லுப்பு வந்து எதுக்காகன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கணும். இப்போ வெல்லம் போடப்போம், இங்கே பாருங்க இவ்வளோதான் கல்லுப்பு, ஒரு பிடிச்சு தான். ஒரே ஒரு கலரு கலரி விட்டு தண்ணி, தண்ணி அளவு என்னென்னா அந்த மாம்பழம் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாங்காய் முக்கா மாம்பழம் அப்புறம் மூழ்கி இருக்கா, மூழ்கி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், இவ்வளோ போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து நல்லாவே வேகட்டும், ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படின் போட்டு சிம்மில் எல்லாம் இல்லை, ஃபுல்லாகவே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சா போதும். இந்த பாருங்கள், இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு. நான் இப்போ சிம்மில் எல்லாம் வைக்கல, ஃபுல்லாக தான் வச்சேன், நிறைய தண்ணி வச்சனால இந்த மாதிரி நல்லா மாம்பழம் வெந்துடும். இப்போ இதை வந்து சிலர் வந்து கடையும் செய்யலாம், இல்லைன்னா இப்படியே நம்ம கரண்டியிலேயே இது பண்ணோம்னா 2-3 ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுட்டு நமக்கு தேவையானது எல்லாம் நான் 2 ஸ்பூன் போடுறேன், உங்களுக்கு 2 ஸ்பூன் வேணும்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, இனிப்புக்கு தகுந்த மாதிரி. 1-2 ஸ்பூன் போதும், இதுக்கு மேலே வேணாம். இது மண்டை வெல்லம், மண்டை வெள்ளத்தை வந்து உடச்சி தூள் பண்ணி வச்சது, அதான் ரொம்ப டேஸ்ட் சரியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பட் இந்த இது வந்து கொஞ்சம் பீஸை வந்து கொஞ்சம் இது பண்ணி விடணும். இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு அப்படியே இருக்கணும்னா பீஸாகவும் வைக்கக்கூடாது, லேஸ் இதாகி பீஸும் உள்ளார நறுக்கணும், கடிப்படணும், ஃபுல்லாக குழப்பணும், கொஞ்சம் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த பீஸை ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் நல்லா மசிஞ்சிருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான் நம்ம மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ள. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, பக்காவாக சாப்பிடுங்க, ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. பாய்.